வாங்க சம்பந்தி வாங்க. என்னமா உருப்படாத பொண்ணா இருப்ப பொண்ணு இருக்கு நீ? நாத்தனார்னா அது எவ்வளவு பெரிய பதவி? வீட்டுல தடிமாடு மாதிரி ரெண்டு பொம்பளைங்க இருக்கிறாங்க, அவங்க பெருக்காம நீ பெருக்கிட்டு இருக்க. தொடப்பத்த தூக்கி என் பொண்ணு கையில கொடுமா அவ பெருக்கட்டும். உங்க பொண்ணு கையிலயா? ஏன் இல்ல, புதுசு தானே, எல்லாம் போக போக சரியாயிடும். அப்ப இப்ப சரியில்லைங்கிற, சரி பண்ணிடுவோம், அதுக்கு தானே நான் வந்திருக்கிறேன். நான் வேணும்னா பெருக்கட்டுமா? ஐயோ வேணாங்க. நல்ல வேலை. என்னம்மா நந்தினி, எப்படி இருக்க? யார் நீங்க? என்னையா கேக்குற? உங்களைதான் கேக்குறேன், யார் நீங்க? உங்க அப்பா அம்மா. அத சொன்ன வெக்கமா இல்ல உங்களுக்கு? இதுல என்னமா வெக்கம்? உங்க அம்மாவை முறையா கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்ன முறையா தானே நான் பார்த்தேன். எந்த முகத்தை வச்சுக்கிட்டு என்கிட்ட பேசுறீங்க? என் முகத்தை வச்சுக்கிட்டு தான். ஓஹோ, நீ அந்த வேலைக்காரி ஆண்டாள் விஷயத்த நினைச்சுக்கிட்டு பேசுறியாமா? அத நீ மறந்துருமா, உங்க அப்பா அறியாத வயசுல தெரியாம சின்ன தப்பு பண்ணிட்டான். அது இருக்கட்டும், உன் புருஷனை காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களாமே, அவன் படிப்பு கோயிந்தா கோயிந்தாவாமே. நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேமா. எங்க நீ அமெரிக்காவுக்கு போயிட போறேங்கிற பதட்டத்துல ஒரு கேன பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். நான் கொஞ்சம் நிதானமா நின்னு யோசிச்சிருந்தா ஒரு நல்ல பையனுக்கே உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருக்கலாம். அவன் உருப்படவே உருப்பிட மாட்டாமா. நாதமணி, நீங்க முதல்ல யோகியமானவரா நினைச்சு பாருங்க, அப்புறம் என் புருஷனை பத்தி பேசுங்க. தொத்த அப்பாவையே நாதமணின்னு பேர் சொல்லி கூப்பிடுறது நீ? அவ்வளவுதான் நீங்க மேல வச்சிருக்கிற மரியாதை? இனிமே இந்த வீட்டு வாசப்படிய நான் மிதிக்க மாட்டேன். அப்படி மிதிச்சா ஏண்டா நயே நீ என்ன கேட்கலாம்? பெத்த பாசம், கடைசியா இந்த டைமண்ட் நெக்லஸ் கொடுத்துட்டு போயிடுறமா. இனிமே வாழ்நாள்ல நீ புதுநகை போட்டுக்க போறியோ இல்லையோ, உன் புருஷன் வாங்கி கொடுப்பாங்கிற மாட்டாமா. நான் வாங்கி கொடுத்த நகைகளை அடமான வைக்காம இருந்தா போறதா? வெட்டி பையன், இந்தம்மா டைமண்ட் நெக்லஸ். மிஸ்டர் நாதமணி, இந்த குப்பையெல்லாம் எடுத்துட்டு முதல்ல வெளியே போங்க. டைமண்ட் கிளாஸ் கூடவா? ஐ செட் கெட் அம்மா நந்தினி, அடுத்த வேலை சோத்துக்கே அக்கா மாமா கைய எதிர்பார்க்கிற ஒரு வெட்டி பயனுக்காக பெத்த அப்பனையே தூக்கி எறிஞ்சு பேசிட்டல்ல. வரேம்மா. ஏ கிருஷ்ணா, உங்க மாமனார் வந்திருக்கான்னு உங்க அக்கா சொன்னல, வந்து விசாரிடா. ஏன் வந்தா எனக்கு என்ன? ஏய், உங்க மாமா சொல்றேன், வர போறியா இல்லையா? உங்க அப்பா எங்க? ஏண்டி அவரு கேக்குறது காதல் உள்ள வப்பங்கடி? என்ன, உங்க அப்பா வந்திருக்காருன்னு ஆசையா டிஃபன் பண்ணி எடுத்துட்டு வந்த, அதுக்குள்ள போயிட்டாரா? எங்கம்மா உங்க அப்பா? போடா போடா, நீயாவது போயிட்டு சாப்பிடுமா? அடுத்த வேலை சோத்துக்கு அக்கா மாமா கைய எதிர்பார்க்கிற ஒரு வெட்டி பயனுக்காக பெத்த அப்பனைய தூக்கி எறிஞ்சு பேசிட்டல்ல. வரேம்மா. அடுத்த வேலை சோத்துக்கு அக்கா மாமா கையை எதிர்பார்க்கிற உங்களுக்கு ஏன் இவ்வளவு ரோஷம்? வேலை வெட்டி இல்லாத ஒரு வெட்டித்தனமான ஆம்பளைக்கு கழுத்த நீட்டின பொம்பளைனா அல்வாக்கும் பஜ்ஜிக்கும் ஆசைப்பட்டா முடியுமா? அதான் தட்டி விட்டேன். நீங்க ஒரு உண்மையான ஆம்பளையா இருந்தா சுயமா உழைச்சு சம்பாதிச்சு உங்க பொண்டாட்டிக்கு ஒரு இட்லி, ஒரே ஒரு இட்லி வாங்கி கொடுத்துட்டு
கிட்ட வந்து பேசுங்க. அது வரைக்கும் இந்த வீட்ல பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். குட் பை. உனக்கு நான் மாப்பிளையா? திமுரு, உன் முதலாளிட்ட போய் சொல்லு, அவரு கண்ணுக்கு முன்னாடி நான் முன்னுக்கு வந்து அவர் முகத்துல கறிய பூசுறேன். என்ன அப்படி சொல்றீங்க? நீங்க முன்னுக்கு வருவீங்கன்னு தெரிஞ்சுதானே பொண்ண கொடுத்தாங்க. என்ன சொல்ற? எழுந்திருக்க மாப்பிள, எழுந்திருக்க மாப்பிள. ஆமா, நான் வாழ்க்கையில முன்னுக்கு வருவேன். வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து பாராட்டுவாங்க. ஆனா நான் பொறுக்கியா இருக்கும் போதே நான் வாழ்க்கையில முன்னுக்கு வருவேன் நம்பிக்கையில உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. அந்த நம்பிக்கைக்கு நான் தலை வணங்குறேன். உட்காருங்க மாப்பிள, உட்காருங்க. பண்டாள் எல்லாத்தையும் உளறிட்டாளா? இந்த பொம்பளைங்க வாயில ஒரு ரகசியமும் தங்காத. அது இருக்கட்டும், நீங்க ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்காக பணத்துக்காக ரொம்ப இடத்துல அலையறீங்க போல இருக்கு. உங்களுக்கு எப்படி தெரியும்? பொண்ண கொடுத்துருக்கேனே, உங்களை பத்தி அப்பப்போ அங்கலங்களமா விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்பதான் என்ன பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களே, எங்கிட்ட வாங்கிக்கிறது? ஆமா, நான் சொந்தக்காரன் என்னதான், எனக்கும் மரியாதை உங்களுக்கும் மரியாதை. ஆனா பணம் எப்படி போட்டுறதுதான் புரியல. இந்த தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள்லாம் எதுக்கு இருக்கு? உங்களை மாதிரி முன்னுக்கு வர இளைஞர்களுக்கு பணம் கொடுக்கத்தானே. கனரா பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், அலகாபாத் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா. மாமா, நான் ஒரு சின்ன ஒர்க் ஷாப் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். தொழில் ஃபுல்லா கத்துக்கிட்டேன், நிறைய கஸ்டமர்ஸ் பிடிச்சு வச்சிருக்கேன். பேங்க்ல லட்சம் ரூபாய் பணம் கேட்டேன், அவங்களும் தரேன்னு சொல்லிட்டானுங்க. ஆனா என் சைடுல இருந்து ஒரு 10,000 ரூபாய் முன்பணம் கட்ட சொல்றாங்க. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கமா போவேன்? எனக்கு உங்களை விட்டா வேற யாரையும் தெரியாது. அதுக்கு உங்களால ஏற்பாடு பண்ணி தர முடியுமா? இன்னைக்கு சாயந்தரமே உனக்கு அந்த பணம் கிடைக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. முன்னுக்குறதுக்கு நன்றி கடனா உங்க பிசினஸ்ல பாத்தனா சேர என் தானியை கட்டி கொடுத்தேன். உடனே இந்த அன்பு பாசம் காதல் இதெல்லாம் மலர ஆரம்பிச்சதா? யாரும் நினைக்க வேண்டாம், நான் உங்க பார்ட்னர், பிசினஸ்ல மட்டும்தான். இனிமே இந்த அடிக்கிற வழியில மட்டும் வச்சுக்காதீங்க. ஆமா, நந்தினி வீட்டை கொஞ்சம் பாத்துக்க, சாப்பாடு கூடக்கார இன்னும் வரல, லேட் ஆகுது. நான் ஃபேக்டரிக்கு போய் கிருஷ்ணனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேன். நானே போய் குடுத்துட்டு வரேன். வணக்கம் அம்மா, எப்படி இருக்கு என்னோட ஃபேக்டரி? என் பொண்ணுக்கு என் மேல மகா கோபம். உங்க மேலயுமா? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? அப்ப உங்களை மன்னிச்சாலும் மன்னிப்பாளே தவிர என்ன மன்னிக்கவே மாட்டான். கல்யாணமான மறுநாளே பொட்டிய தூக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்தாலே ஞாபகம் இருக்கா? உங்க அக்கா டெலிபோன் பண்ணினா இந்த மாதிரி பொண்ணு வந்துகிட்டு இருக்கான்னு. அவ ஆட்டோ ரிக்ஷால வந்த போதே நான் முடிவு பண்ணிட்டேன், அவ என் கூட தங்க கூடாதுன்னு. என்ன பண்றதுன்னு யோசிச்சேன், பார்த்தா பக்கத்துல ஆண்டான்னு. அவளை தூக்கி படுக்கையில போட்டேன், பக்கத்துல நான் உட்கார்ந்தேன். பொண்ணு பார்த்தா பஞ்சா பறந்து போயிட்டேன். எதுக்கு மாமா? எல்லாம் நாடகம் தான் மாப்பிள. என் பொண்ணு என்ன வெறுக்க வேணாமா? உங்களோட சேர்ந்து வாழ வேணாமா? அதுக்குத்தான். மாப்பிள, இன்னைக்கு நீங்க ஒரு சின்ன ஃபேக்டரி வச்சிருக்கீங்க,
லைஃப்ல முன்னுக்கு வந்துகிட்டு இருக்கிறீங்க. எப்படி தெரியுமா, ஒரு நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்தேன் மாப்பிள்ள, என் பொண்ணுகிட்ட அடுத்த வேலை சோத்துக்கே அக்கா மாமா கையை எதிர்பார்க்கிற ஒரு வெட்டி பய அப்படின்னு உங்களை பத்தி நான் சொன்னேன். அன்னைக்குத்தான் அவளுக்கு மகா கோபம் வந்தது. உங்களை உருவாக்கினா என்ன தூக்கி எரிஞ்சான், அவ என்ன தூக்கி எரிஞ்சானே கூட நான் வருத்தப்படல. படுபாவி பொண்ணு உங்களை எப்போ அழைச்சுக்க போறோம் அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். அஞ்சு ரூபாய் காசோட நான் மெட்ராஸுக்கு ஒரு பொறுக்கியா வந்தேன் மாப்பிள்ள. ஒரு சேரி பொண்ணு என்ன காதலிச்சா, அதுக்கப்புறம் 5 கோடி ரூபாய் வரைக்கும் நான் சம்பாதிச்சேன். ஆனா அவ செத்ததுக்கு அப்புறம் 5 கோடி 5 கோடியா தான் இருக்கு. 1 ரூபாய் கூட என்னால மேல சம்பாதிக்க முடியல. நான் சம்பாதிச்சதுக்கு காரணம் அவளோட சிரிச்ச முகம்தான் மாப்பிள. மாமா நீ சொல்றது எனக்கு புரியல. மாப்பிள இப்பெல்லாம் தனிமையில இருக்கிற போது மனசு குரங்குத்தனமா இது எல்லாமோ நினைக்கிறது. நீங்க முன்னுக்கு வர நேரம் மாடு மாதிரி உழைக்கிறீங்க. இந்த சமயத்துல உங்களுக்கு ஒரு சேஞ்ச் தேவை, ஒரு மாறுதல் தேவை, ஒரு ஆறுதல் தேவை, ஒரு ரிலாக்ஸேஷன் தேவை. கண்டிப்பா ஒரு பொண்ணாலதான் உங்களுக்கு கொடுக்க முடியும். எப்ப என் பொண்ணு அந்த மாறுதலை உங்களுக்கு கொடுக்கலையோ அந்த மாதிரி ஒரு பொண்ணை தேடி நீங்க போறதுல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் மக்களே. மாமா அவளுக்கு என்ன பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா நான் சார வரைக்கும் அவளை தவிர எந்த பெண்ணையும் என் மனசால் கூட நினைக்க மாட்டேன். இந்த நாகர்கோயில் நாதமுனி வெச்ச குறி தப்பாதுன்னு இத்தனை நாள பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா உங்க விஷயத்துல குறி மட்டும் தப்பல, திருப்பி என்னையே சுட்டுடுச்சு. நீங்க என் மாப்பிளையா கிடைச்சது என் பொண்ணோட அதிர்ஷ்டம். நீ எங்க மாங்க? இது என் புருஷனோட ஃபேக்டரி. நான் இங்க வரதுல என்ன தப்பு நாதமுனி? விருந்தே கொடுத்துக்கறேன்.